தமிழ்நாட்டில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 600 கடந்ததாக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு கணிசமாக மிகுதியாகி வரும் நிலையில் டெங்கு காய்ச்சல் பரவலை தடுக்கும் வகையில் அனைத்து மாவட்டங்களிலும் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த துறைசார் அலுவலர்களுக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அறிவுறுத்தியுள்ளது. அந்த வகையில் அரசு மருத்துவமனையில் டெங்குவால் பாதிக்கப்படுவோருக்கு மருத்துவம் அளிக்க தனி வார்டுகளும் அமைக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தமிழகத்தில் டெங்குவால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை மீண்டும் 600 தாண்டி பதிவாகியுள்ளது. கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் 535 பேருக்கு பாதிப்பு கண்டறியப்பட்ட நிலையில் இம்மாத தொடக்கத்திலிருந்து டெங்கு பாதிப்பு கணிசமாக மிகுதியாகியுள்ளது. அதன்படி மாநிலம் முழுவதும் இம்மாதம் 610 பேருக்கு டெங்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் கடந்த 21 நாள் முதல் 27 நாள் வரை மட்டும் 227 பேருக்கு டெங்கு காய்ச்சல் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. இந்நிலையில் டெங்கு பாதிப்பை கட்டுப்படுத்தும் வகையில் மாவட்டங்களில் கொசு ஒழிப்பு பணிகளை தீவிரமாக மேற்கொள்ளவும் சுழற்சி முறையில் கொசு ஒழிப்பு பணிகளில் ஈடுபடவும் அலுவலர்களுக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அறிவுறுத்தியுள்ளது.